ஹலோ फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு லக்கா சீசன்ல நாம பார்க்க போறது கேரட் கூட்டு அது குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாருக்கும் ஏத்துது வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கேரட் கூட்டு செய்ய போறோம் இல்லீங்களா அதுக்கு சிறுபருப்பு ஒரு 75 கிராம் எடுத்து நான் ஊற வச்சிருக்கேன் அது கூட இப்போ கேரட் 1/2 கிலோ கொஞ்சம் போல வெங்காயம் கொஞ்சம் போல தக்காளி ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி கொஞ்சம் போல அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இது கொஞ்சம் கேரட் வந்து ஸ்வீட்டா இருக்கும்ன்ற காரணத்தினால நம்ம இந்த மிளகாய் பொடி சேக்கிறோம் மிளகாய் பொடி சேக்கலனாலும் பரவாயில்ல கொஞ்சம் போல மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு உரிச்சு கட் பண்ணி வெச்ச பூண்டு கொஞ்சமா சீல போட்டு அடிச்ச தேங்காய் தண்ணி எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் கூட்டு தண்ணியா வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆனா இதுவே நல்லா வெந்து வரதுக்கு சரியா இருக்கும் இது அப்படியே நாம ஸ்டவ்ல ஏத்தி 5 விசில் வெச்சு எடுத்துறலாம் எடுத்துட்டு தாளிச்சுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் அதல கொஞ்சம் போல பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இத இப்படியே மூடி ஸ்டவ்ல ஏத்திடலாம் ஒரு 4 விசில் 5 விசில் வந்ததுக்கு அப்புறம் இறக்கிக்கலாம் நம்ம ஸ்டவ்ல வெச்சாச்சு ஒரு 4 இப்போ ஆவி அடங்கிருச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் நல்லா அப்படி மசித்து விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம தாளிச்சு கொட்டிக்கலாம் எண்ணெய் ஊத்தி இருக்கோம் இது கூட கடுகு மிளகாய் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க கேரட் கூட்டு தயாராயிருச்சு இதை நம்ம அப்படியே சூடான சாதத்தில் நெய் ஊற்றி இந்த கேரட் கூட்டை போட்டு குழந்தைங்களுக்கு அதாவது 1 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் ஊட்டும்போது இந்த கூட்டையும் போட்டு ஊட்டலாம் நல்ல சத்து நிறைஞ்சது காரமும் கம்மியாக இருக்கும் ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது கார குழம்புக்குலாம் நல்ல காம்பினேஷன் கேரட் கூட்டு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க